வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். இந்தியன் டூ படப்பிடிப்பு குஜராத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது. குஜராத்தில் இருக்கக்கூடிய வடோதராலையும் சூரத்லையும் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு மிக பிரம்மாண்டமான பாடல் காட்சி, லக்ஷ்மி பேலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரண்மனையில் படு பிரம்மாண்டமான ஒரு பாடல் காட்சி அங்கே படப்பிடிப்பு நடந்திருக்கு. ஸோ அந்த அந்த காட்சி, அந்த பிக்சர்ஸ்லாம் பார்க்குறப்ப அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்குது. அதாவது சங்கர் வந்து எப்படித்தான் லொக்கேஷனை கண்டுபிடிக்கிறாரோ, அவர் இந்தியாவாக இருந்தாலும் சரி வெளிநாடாக இருந்தாலும் சரி, சங்கர் படங்களை பார்க்குறதுக்கு ரெண்டு கண்கள் பத்தாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி லொக்கேஷன்ஸை தேடி பிடிக்கிறாரு. பிரமாதமாக இருக்குது அந்த அரண்மனை. ஸோ அந்த அரண்மனையிலையும் சூரத்துலையும் நேத்தியோட படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு. முந்தா நாள் உலகநாயகன் கமலஹாசன் சம்பந்தப்பட்ட காட்சிகள் படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு. நேத்திக்கு வந்து அந்த மற்ற நடிகர்களுடைய படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு, கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு அந்த ஷெட்யூலு. நேற்றைக்கு வந்து அந்த பாடல் காட்சியும் வடோதரால, வடோதரா அரண்மனை லக்ஷ்மி பேலஸ் அதில் வந்து பாடல் காட்சியும், சூரத்தில் வந்து பாபி சிம்மா ஜாகிர் ஹுசைன் அவங்க சம்பந்தப்பட்ட காட்சிகளும் படமாக்கப்பட்டன. ஸோ நேற்றோடு அந்த குஜராத் ஷெட்யூல், வடோதரா சூரத் ஷெட்யூல் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அடுத்த ஷெட்யூல் சென்னையில் நடக்க போகுது. அதுக்கப்புறம் அவங்க யூஎஸ் போகிறாங்க. யூஎஸில் 10 நாள் ஷூட்டிங் நடக்க போகுது அப்படிங்கிறது லேட்டஸ்ட்டாக இந்தியன் டூவை பற்றி வந்திருக்கிற தகவல். ஒவ்வொரு நாளுமே இந்தியன் டூவை பற்றி ஏதாவது செய்தி வந்துக்கிட்டே இருக்குது, வர வர நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி வந்து கிரேசி மோகன் அவர்களுடைய நினைவு நாள். கிரேசி மோகன் உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு மிக நெருக்கமான நண்பர் அப்படின்னு சொல்கிறத விட கிட்டத்தட்ட சகோதரர் மாதிரி, அந்த அளவு ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸு. டெய்லி ஃபோனில் பேசக்கூடிய அளவு ரெண்டு பேரும் நட்புள்ளவர்கள். அதுவும் வெளிநாடெல்லாம் போயிட்டால் டெய்லி பேசுவாராம். ஒரு நாள் கூட ஃபோன் பண்ணாமல் இருக்க மாட்டாராம் கமல் சார் வந்து கிரேசி மோகனுக்கு. கிரேசி மோகனும் அதே மாதிரி தானா, ஃபோன் பண்ணாமல் இருக்கவே மாட்டாராம். ஸோ அதாவது ஒரு கிரேசி மோகனுடைய நாடகங்கள் ஒரு 500வது விழா 600வது விழா 1000 அப்படிங்கிற மாதிரி ஒரு மைல்ஸ்டோன் வர்றப்பெல்லாம் அவங்க கமல் சார் தான் கூப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விழாவில் வந்து கமல் சார் பேசுகிறப்ப நாடகங்கள் எல்லாம் லைவ் நாடகங்களை பற்றி பேசினார். அப்போ என்ன சொன்னார்னா, இப்போ ஃப்ரீ லைப்ரரி வைக்கிறோம், அப்படி ஃப்ரீ லைப்ரரி வச்சா புத்தக விற்பனை குறைஞ்சிரும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அப்படி கிடையாது, ஃப்ரீ லைப்ரரி வச்சாலும் புத்தகங்கள் விற்கும். ஏன்னா அந்த புத்தகம் ஏன் வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கும். அதே மாதிரி என்ன தான் நம்ம ட்ராமா வந்து ஆடியோ கேசட்டாக வந்தாலும், அது வீடியோ கேசட்டாக வந்தாலும், அதை லைவாக நான் போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து எல்லாருக்குமே இருக்கும். அதனால் இந்த நாடகங்கள் வந்து லைவாக போடுறது வந்து என்றைக்குமே குறையாது, அது வந்து பார்க்குறதுக்குன்னு ஒரு தனி ஆடியன்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கிரேசி மோகனை வாழ்த்தினார். கிரேசி மோகன் கமல்ஹாசன் இந்த காம்பினேஷனில் வந்த படங்கள், அந்த படத்தில் வந்த வசனங்கள், அதெல்லாம் நமக்கு வந்து மறக்கவே மறக்காது. பஞ்சதந்திரமாக இருக்கட்டும், மைக்கேல் மதன காமராஜனாக இருக்கட்டும், தென்னாலியாக இருக்கட்டும், அபூர்வ சகோதரர்களாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் மறக்கவே மறக்காது. கிரேசி மோகன் அவர்களை வந்து இந்த நாளில் வந்து வி ஃபாண்ட்லி ரிமெம்பரிங் கிரேசி மோகன் ஆன் இஸ் டெத் அனிவர்சரி. ஆர்ட் டைரக்டர் பிரபாகரன். பிரபாகரன் ஒரு மிகச்சிறந்த கலை வடிவமைப்பாளர். இவர் தான் வந்து அன்பே சிவம் படத்தில் வந்து வேலை பார்த்துருப்பார். அதே மாதிரி இந்த பூவெல்லாம் முன்வாசத்தில் மிகப்பெரிய வீடு செட்டு அதெல்லாம் போட்டது அவர் தான். கமல் சாருக்கு ரொம்ப பிடித்த ஒரு ஆர்ட் டைரக்டர். விருமாண்டிலையும் வேலை பார்த்துருப்பார். ஸோ இவரை பொறுத்தவரைய இந்த அன்பே சிவம் ட்ரெயின் ஆக்சிடென்ட்டு இவர் தான் அந்த செட்டு போட்டது. ஸோ இப்போ சமீபத்தில் பார்த்தா பல சேனல்களில் வந்து அவரை கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பிரபாகரன் யாருன்னே தெரியாதவங்கெல்லாம் இப்போ கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறாங்க. அதுக்கு காரணம், இப்போ சமீபத்தில் ஒரிசாவில் நடந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ஆக்சிடென்ட்டு. ஸோ அந்த ஆக்சிடெண்ட்டில் ஏராளமான பேர் உயிரிழந்தாங்க, ஏராளமான பேர் காயமடைஞ்சாங்க. ஸோ அது மிகப்பெரிய ஒரு துக்க நிகழ்ச்சி, அதாவது இந்தியாவிலே மிகப்பெரிய சோகம் அப்படின்னு உலகநாயகன் கமல்ஹாசன் குறிப்பிட்டிருந்தார் தன்னுடைய இரங்கல் கடிதத்தில். இதை பொறுத்தவரை இதை எப்படி ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரிசாவில் நடந்ததுங்கிறது விபத்து, பட்டு படத்தில் எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா தடம் புரண்ட மாதிரி காமிச்சிருப்பாங்க. டீரெயில்டு, இது வந்து ஆக்சிடெண்ட் இப்போ நடந்தது. அதுவும் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ், இதுவும் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ். கமல் சார் படத்தில் காமிச்சதும் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ்ஸு. ஸோ அதில் வந்து கமல் சார் எல்லா டீட்டெயிலுமே சின்ன சின்ன டீட்டெயில் கூட அவர் சொல்லுவாராம், இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், இதில் வந்து இது செத்ததுக்கப்புறம் பிளட்டுக்கு அவங்கெல்லாம் கேட்குற மாதிரி காட்சி வரணும், ஸோ அங்கே வந்து பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க எடுத்துகிட்டு போகிற மாதிரி, இது எல்லாமே அவர் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட சொல்லிட்டாராம். அதுக்கப்புறமா
அந்த ரெண்டு பார்ட்டாக பண்ண வச்சாங்களாம். அந்த ட்ரெயினை வந்து நடுவில் ஒரு கேப் விட்டு பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் லாரியை வச்சு மோதியிருக்காங்க. மோதி தான் அந்த தடம் புரண்ட மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. ரியலாக அதை பார்த்துட்டு பக்கத்தில் ட்ராக்கில் வந்து ட்ரெயினில் இப்போ நெஜ ட்ராக்கு இது வந்து இவங்க இவங்களாக போட்டிருக்காங்க ஒரு ட்ராக் பக்கத்தில். அதை பார்த்துட்டு ஒரு அந்த ட்ரெயின் டிரைவர் வந்து ஃபோன் பண்ணிட்டாரான் ஸ்டேஷனுக்கு, இங்கே இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட். அப்புறம் இவங்க கூப்பிட்டு சொல்லி, இது ஆக்சிடென்ட் இல்லைங்க, இது வந்து நாங்கள் சினிமா எடுத்துக்கிட்டு இருக்கோம், சினிமாக்காக போடப்படுற செட்டு தான், நீங்கள் இதை வந்து எங்கேயும் சொல்லிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்போ சமாதானப்படுத்தி அந்த டிரைவர் திட்டிட்டு போயிருக்காரு. ஸோ அந்தளவு ரியலாக இருந்திருக்கு. இந்த படத்தை பொறுத்தவரைய சுனாமி பற்றி சொல்லியிருப்பாங்க. பின்னாடி தான் நமக்கு சுனாமினா என்னென்ன தெரிஞ்சுது. இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்டு கோரமண்டல் எக்ஸ்பிரஸ்ஸு ஒரிசாவில் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரிசா பக்கத்தில் கரெக்டாக அதே மாதிரி தான் நடந்திருக்கு. இன்னும் என்னென்னலாம் அது உள்ளே இருக்கோ, அது என்னென்னலாம் நடக்க போதோ அப்படிங்கிற மாதிரி நான் இப்போ ட்விட்டரில் பார்த்தேன், கமெண்ட்ஸை பார்த்தேன். ஒருத்தர் போட்டிருந்தார், இது என்ன இந்த லாங்குவேஜே எனக்கு புரியாது, பட் நான் சப்டைட்டிலோடு பார்த்தேன், அந்த படம் எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. இன்னொருத்தர் என்னென்னா இன்னும் என்னென்னலாம் இருக்கோ அப்படின்னு போட்டிருக்காரு. இன்னொருத்தர் வந்து கமல் வந்து ஒரு ப்ராஃபட்டு, அவர் முன்கூட்டியே நடக்கிறதெல்லாம் சொல்லக்கூடியவர்னு போட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி பல விதமான கமெண்ட்ஸ் அதில் வந்துக்கிட்டு இருக்குது.